அனைவருக்கும் வணக்கம் இது பிகின் ஸ்டடிஸ் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன கணக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆறு புள்ளி நாலு ஆல்ரெடி பார்த்துக்கிட்டே வர்றோம் அதில் வந்து நம்ம இப்போதைக்கு நாலு கணக்கு பார்த்துட்டோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம அஞ்சாவது கணக்கு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு புக்கில் போய் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து அப்படியே ஆன்சர் பார்க்கலாம் வாங்க இந்த இருக்கு அஞ்சாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பின்வரும் கோடுகளுக்கு இடைப்பட்ட குறுங்கோணம் காண்க அதாவது கோணம் காண்க அவ்வளோதான் சிம்பிள் கொஸ்டின் மூணு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது மூணு கொஸ்டின் ஒவ்வொன்றிலே ரெண்டு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதாவது இப்படி ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்தா கோணம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஃபார்மில் என்னென்னு சொல்லிடுறேன் காஸ்டீட்டாக இஸ் ஈக்குவல் of b ஆஃப் பி வெக்டர் டாட் டி வெக்டர் பை மாலஸ் பி வெக்டர் இன்ட்டு மால்லஸ் டி வெக்டர் ஸோ இதுதான் formula, இதில் வந்து நம்ம theta கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த formula ஓகே இதில் நம்ம எப்படி எது பி எது டி அப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதாவது நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு structure இருக்குது இது என்னென்னா துணை vector வெக்டர் ஸ்ட்ரக்சர் ஆர் வெக்டர் equal to a ஏ plus ப்ளஸ் டி பி வெக்டர் அப்படின்னு இருக்கும் போல் ஆர் வெக்டர் செய்யக்கொல்லிட்டு சி வெக்டார் ப்ளஸ் எஸ் டி வெக்டார் அப்படின் இருக்கும் இங்கே டி எங்கே இருக்குது இந்த இருக்குது அப்போ நம்மளுக்கு இந்த ஃபார்ம்லாம் பிடி மட்டும் கிடச்சா போதும் ஏபி ஏசிலாம் தேவையில்லை ஸோ இப்போ பிக்கு பதிலாக இது எழுதணும் அதே போல் எஸ் எங்கே இருக்குது இதாக இருக்குது அப்போது டிக்கு பதிலாக இது எழுதணும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் அப்போது பி வெக்டாருக்கு பதிலாக இது எழுத போகிறோம் ஸோ கேப் ப்ளஸ் டூ ஜேகே மைனஸ் ரெண்டு கே கேப் கிடச்சிருக்கு அதே போல் டி வெக்டார் அதுக்கு பதிலாக இது எழுத போகிறோம் மைனஸ் ஐகே மைனஸ் டூ ஜேகே ப்ளஸ் டூ கேகே அவ்வளோதான் ஸோ இப்போ இதை இந்த ஃபார்முல சப்ஸ்க்ரூப் பண்ணால் ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பி வெக்டார் டாட் டி வெக்டார் அது ஒன்று இருக்குது மாலஸ் பிடி இதை தனித்தனியாகவும் செய்யலாம் சேர்த்தும் செய்யலாம் ஸோ இப்போ நம்ம தனித்தனியாக செஞ்சோம் அப்படின்னா பி வெக்டார் டாட் டி வெக்டார் அப்படின்னா என்னென்னா ஐஇஜேகே அதெல்லாம் எடுத்துடணும் டாட் பெருக்களை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்பரை நம்பரை போயிருக்கணும் ஸோ இங்கே ஒன்று இருக்குது இங்க மைனஸ் ஒன்று ஸோ 1 இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று அடுத்து இங்க 2 இருக்கு, மைனஸ் ரெண்டு இருக்குது ஸோ 2 இன்ட்டு ரெண்டு நாலு மைனஸ் plus into மைனஸ் மைனஸ் அதே போல் இங்க பாருங்க 2 இருக்கு, இங்க எத்தனை இருக்கு 2, 2, 2, 4, இங்க மைனஸ் இங்க ப்ளஸ்ஸு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் அதாவது ஐக்கு முன்னாடி உள்ள நம்பரை ஐக்கு முன்னாடி உள்ள நம்பரால் அளவு இருக்கிறோம் ஜேக்கு முன்னாடி உள்ள நம்பரை ஜேக்கு முன்னாடி உள்ள நம்பரால் பேருக்குறோம் இப்படி தான் பெருக்கியிருக்கோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாலு நாலு எட்டு ஒன்று ஒம்போது ஏன்னா எல்லாமே மைனஸ் குறி ஸோ கூட்டி மைனஸ் குறி தான் ஸோ மைனஸ் ஒம்பது நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா மால்லஸ் பி வெக்டர் டாட் டி வெக்டர் தான் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மால்லஸ் பி வெக்டர் டாட் டி வெக்டர் அப்படின்னா மாட்லஸ்குள்ளே மைனஸ் ஒம்போது மாலஸ்குள்ளே மைனஸ்ன்னு இருந்தால் அது வெளியே வரும்போது ப்ளஸ்ஸாக வந்துடும் ப்ளஸ் இருந்தாலும் ப்ளஸ்ஸாக தான் வரும் அதுதான் மாட்லஸ் ஸோ அப்போ இங்கே ஒம்போதுன்னு கிடச்சிருச்சு ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா மால்லஸ் பி வெக்டார் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ பாருங்கள் மாலஸ் பி வெக்டார் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரூட் ஆஃப் போட்டு உள்ளே உள்ள ஒவ்வொரு நம்பருக்கும் தனித்தனியாக ஸ்கொயர் எடுத்து கூட்டிடணும் அப்போ ஒன்று இருக்குது ஸோ ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ரெண்டு இருக்குது ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே மைனஸ் ரெண்டு இருக்குது ஸோ அப்போது மைனஸ் ரெண்டு ஸ்கொயர்னு போடணும் இப்போ பாருங்க ரூட் ஆஃப் ஒன்று ஸ்கொயர் 1, ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் 4, ப்ளஸ் இங்கே ரெண்டு ஸ்கொயர் நாலு மைனஸ்க்கு ஸ்கொயர் எடுக்கும்போது ப்ளஸ் ஆயிரும் ஸோ இதே தான் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரூட் ஆஃப் ஒன்று 4, நாலு எல்லாத்தையும் கூட்டுரும், அப்போ 9 வருது ரூட் ஆஃப் ஒம்பது அப்போது நம்ம மூணு ஸ்கொயர்னு எழுதலாம் ஸோ அப்போது இந்த ஸ்கொயரும் ரூட்டும் அடியாயிடும் ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா மாடுலஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மூணுன்னு கிடைக்குது இப்போது இதே போல் தான் மாடுலஸ் டி வெக்டார் கண்டுபிடிக்கிறோம் இப்போது இங்கேயும் அதே போல் மாடுலஸ் டி வெக்டார் அப்போது என்ன பண்ணோம் ரூட் ஆஃப் இல்லை ஃபஸ்ட்டு மைனஸ் ஒன்று இருக்குது ஸோ மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே அடுத்து என்ன இருக்குது மைனஸ் டூ இருக்குது ஸோ மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே டூ தான் இருக்குது ஸோ ரெண்டு ஸ்கொயர் இப்போது இங்கேயும் அதே போல் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றுக்கு ஸ்கொயர் எடுத்தால் ஒன்று தான் மைனஸ்க்கு ஸ்கொயர் எடுத்தால் ப்ளஸ் ஆயிரும் ஸோ ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டுக்கு ஸ்கொயர் எடுத்தால் நாலு மைனஸ்க்கு ஸ்கொயர் எடுக்கும் போது ப்ளஸ் தான் ஸோ நோ ப்ராப்ளம் ப்ளஸ் ரெண்டுக்கு ஸ்கொயர் எடுக்கும்போது அதே நாலு தான் ஸோ இங்கேயும் பாருங்கள் நாலு நாலு ஒன்று எல்லாத்தையும் கூட்டினா ஒம்பது ஸோ ரூட் ஆஃப் ஒம்பதுன்னு கிடைக்கிது ஒம்போதை நம்ம எப்பயும் போல் எப்படி எழுதலாம் மூணு ஸ்கொயர் ஸோ ரூட் ஆஃப் மூணு ஸ்கொயர்னு எழுதுகிறோம் ஸ்கொயர் ரூட் அடியாக நம்மளுக்கு மூணு கிடைக்கிது அப்போது மாடுலஸ் டி ஸ்கொயரும் நம்மளுக்கு மூணு தான் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர்லாம் ஃபார்முலா சப்ஸ்டூட் பண்ணணும் இப்போ பாருங்க ஃபார்முலா இந்த இருக்குது காஸ்டீட்டா இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் டா டி வெக்டர் பை மாடுலஸ் பி வெக்டர் டி வெக்டர் இப்போது இதுக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சோம் இந்த கண்டுபிடிச்சிருக்கோம் ஒம்போது இதுக்கு பதிலாக மூணு தான் கண்டுபிடிச்சோம் இதுக்கு பதிலாக மூணு தான் ஸோ அப்போது என்ன வரும் காஸ்டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒம்பது பை மூணு இன்ட்டு மூணுன்னு கிடைக்குது இப்போ பாருங்கள் ஓர் மூணு மூணு மும்மூணாக ஒம்பது இங்கே ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு அப்போது நம்மளுக்கு காஸ்டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன்றுன்னு கிடைக்குது அப்போது cos டீட்டாவோட மதிப்பு எப்போ ஒன்றாகும் அப்படின்னா காசு ஜீரோ டிகிரி அப்போது காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஜீரோ டிகிரி அப்போது காசு காசு அடியாகிடும் அப்போது டீட்டாவோட வேல்யூ டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ டிகிரி அப்படின்னு கிடைக்கும் இதுதான் கோணம் மொத மொதல் கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுதான் தான் ஸோ இப்போது ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க இங்கேயும் ரெண்டு ஈக்குவேஷன் இது கார்டீசியன் வடிவில் இருக்குது இது எப்போயும் போல சாதா வடிவில் தான் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தான் நம்ம பி வெக்டர் எடுக்கணும் செகண்டு கொடுத்துருக்குலேருந்து டி வெக்டார் தான் எடுக்கணும் ஸோ அப்போது இது பாருங்கள் அப்போ டி வெக்டர் எடுக்க போகிறோம் ஸோ இது வந்து துணையாளர் ஃபார்முலா ஸோ ஆர் வெக்டார சி கொல்ட்டு சி வெக்டார் ப்ளஸ் டி டி வெக்டார் அப்படின்னு வச்சுக்கலாம் டிக்கு அப்புறம் உள்ளது தான் டி வெக்டார் ஸோ இதை எழுதிக்கிறோம் டூ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் அப்படின்னு நம்ம எழுதியாச்சு ஸோ இப்போ, அடுத்து இங்கே பி வெக்டார் கண்டுபிடிக்கணும் இது எப்படி கண்டுபிடிக்கிறது கார்டீசியனோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எக்ஸ் மைனஸ் ஏ ஒன் பை பி ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஏ டூ பை பி டூ இஸ் இஜட் மைனஸ் ஏ த்ரீ பை பி த்ரீ அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இப்போது இது தான் நம்மளுக்கு பி ஒன் பி டூ பி த்ரீ ஸோ இதை தான் எழுதணும் இது எப்போ எழுதணும் அப்படின்னா முன்னாடி எக்ஸு ஒய் இஜெட் எல்லாமே ப்ளஸ் கூறியில் இருக்கணும் இங்கே பாருங்கள் எல்லாமே ப்ளஸில் இருக்குது ஸோ நோ ப்ராப்ளம் இதை அப்படியே எழுதிக்கலாம் அப்போது த்ரீ ஐகே ப்ளஸ் ஃபோர் கே ப்ளஸ் அஞ்சு கேகே தான் பிடி கண்டுபிடிச்சாச்சு ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா என்னன்னு தெரியும் என்னது காஸ்டீட்டான் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் பி வெக்டர் டாட் டி வெக்டர் பை மாடலஸ் பி வெக்டர் மாடலஸ் டி வெக்டர் ஸோ எப்பயும் போல் பி வெக்டார் டாட் டி வெக்டார் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஐயையும் ஐயையும் முன்னாடி உள்ள நம்பர்ஸாக இப்போ இருக்கிறோம் ஸோ இங்கே ஐயில் முன்னாடி மூன்று இருக்குது இங்கே ரெண்டு ஸோ மூவி ரெண்டாக ஆறு அடுத்தீங்க நாலு இருக்குது இங்கே ஒன்று தான் இருக்குது ஜேல ஸோ ஒரு நாள் நாலு ப்ளஸ்ஸு தான் அடுத்து இங்கே அஞ்சு இருக்குது இங்கே ஒன்று தான் இருக்குது கேக்கு ஸோ ஓரஞ்சு அஞ்சு அப்போ பாருங்கள் ஆறே நாளையும் கூட்டினா பத்து பத்தே பத்தையும் கூட்டினா பதினஞ்சு ஸோ இங்கே ப்ளஸ்ஸில் தான் இருக்குது ஸோ நோ ப்ராப்ளம் ஸோ ஆஃப் பி வெக்டர் டாட் டி வெக்டரும் மாலஸ்குள்ளே ப்ளஸ் நம்பர் போட்டாலும் அதே நம்பர் தான் கிடைக்கும் ஸோ பதினஞ்சு கிடைச்சிருச்சு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னிங்கன்னா மாடல்ஸ் பி வெக்டார் ஸோ என்ன பண்ண போகிறோம் ரூட் ஆஃப் பி ஒன் என்னது மூணு ஸோ மூணு ஸ்கொயர் ப்ளஸ் நாலு பி டூ ஸோ நாலு ஸ்கொயர் ப்ளஸ் அஞ்சு அஞ்சு ஸ்கொயர் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு ஸ்கொயர் என்னது ஒம்பது நாலு ஸ்கொயர் பதினாறு அஞ்சு ஸ்கொயர் இருபத்தி அஞ்சு ஸோ இதை கூட்டினிங்கன்னா நம்மளுக்கு என்ன வருதுன்னா ரூட் ஆஃப் எத்தனை கிடைக்கிது ஐம்பதுன்னு கிடைக்குது ஸோ ரூட் ஆஃப் ஐம்பது தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஸோ இதை நம்ம வச்சுக்கலாம் ஸோ இந்த ரூட் ஐம்பதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரூட் ஆஃப் ரெண்டு எட்டு இருபத்தி அஞ்சுன்னு பிரிக்கலாம் ஏன்னா ஈர் இருபத்தஞ்சு ஐம்பது ஸோ இந்த இருபத்தஞ்சை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 5 ஸ்கொயர் தான் 25 ஸோ இந்த ரூட் ரெண்டு ரூட் ரெண்டாகவே இருக்கும் ஆனால் இந்த ஸ்கொயரும் ரூட்டும் ஆடியாய் அஞ்சு மட்டும் வெளியே வந்துடும் ஸோ இதுதான் தான் நம்மளுக்கோட மாடலஸ் ஆஃப் பியோட வேல்யூ ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாடலஸ் ஆஃப் டி வெக்டார் ஸோ டி வெக்டார் அதே போல் தான் ரூட் இந்த அறுக்கு ரெண்டு ஒன்று ஒன்று சிம்பிள் தான் ஸோ இப்போ ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ஸ்கொயர் எடுத்தால் நாலு ப்ளஸ் ஒன்றுக்கு ஸ்கொயர் எடுத்தால் ஒன்று இங்கேயே ஒன்றுக்கு ஸ்கொயர் எடுத்தால் ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் நாலு அஞ்சு ஆறுன்னு வருது ஸோ இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த வேல்யூ இதான் மாட்லஸ் டி இது மாட்லஸ் பி இது மாடலஸ் ஆஃப் பி வெக்டார் டா டி வெக்டார் இந்த மூணையும் இந்த ஃபார்ம்ல அப்ளை பண்ண போகிறோம் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா என்ன வரும் காஸ்டீட்டா இஸ் ஈக்குவல் டு இதோட வேல்யூ பதினஞ்சு கிடச்சிருக்கு ஸோ பதினஞ்சு பை இதோட வேல்யூ எத்தனை அஞ்சு ரூட் ரெண்டு இதோட வேல்யூ ரூட் ஆறு ஸோ இதை அப்படியே போட்டுக்கலாம் அஞ்சு ரூட் ரெண்டு இன்ட்டு ரூட் ஆறு ஸோ ஓரஞ்சு அஞ்சு மூவஞ்சா பதினஞ்சு அப்படின்னு கிடச்சிருக்கு ஸோ இப்போ மூணு அஞ்சா பதினஞ்சுன்னு போட்டாச்சு அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னா மூணு பை இங்கே ரூட் ரெண்டு ஆறை நம்ம எப்படி எழுதலாம் மூவி ரெண்டாக ஆறு ஸோ அப்போது ரூட் ஆறுக்கு பதிலாக ரூட் மூணு இன்ட்டு ரூட் ரெண்டுன்னு எழுத போகிறோம் ஸோ ரூட் மூணு ரூட் ரெண்டு அப்படின்னு எழுதிக்கலாம் ஸோ இப்போது இது உங்களுக்கு புரியலை அப்படின்னு வச்சுக்கோங்க இது என்ன பண்ணலாம் அப்படின்னா மூணு பை ரெண்டுமே ரூட்டுக்குள்ளே இருக்குது ஸோ ரூட் ஆஃப் ரெண்டு இன்ட்டு ஆறுன்னு எழுத போகிறோம் ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பு மூணு பை ரூட் ஆஃப் இங்கே பாருங்கள் ரெண்டு மூணு எழுது எழுதுனா மூவி ரெண்டு ஆறு ஸோ மூணு இன்ட்டு ரெண்டுன்னு எழுதலாம் ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் மூணு பை ரூட் ஆஃப் ரெண்டு 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 இருக்குது ஸ்கோ ஸோ ரெண்டு ஸ்கொயர் இன்ட்டு மூணுன்னு எழுதுகிறோம் அப்போது ரெண்டு ஸ்கொயர் ஸ்கொயரும் ரூட்டும் அடியாகி ரெண்டு நம்மளுக்கு வெளியே வந்துடும் ரூட் த்ரீ மட்டும் இருக்கும் மேலே ஒரு மூணுன்னு இருக்குது ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீனு எழுத போகிறோம் ஸோ ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ அதுதான் மூணு பை ரெண்டு ரூட் த்ரீ ஸோ இந்த ரூட் த்ரீ ரூட் த்ரீ அடியாயிரும் ஸோ மிச்சம் என்ன கிடைக்கிது ரூட் த்ரீ பை டூ இது என்னது அப்படின்னா காஸ் டீட்டா அப்படின்னு கிடச்சிருக்கு ஸோ இப்போ காஸ் ரூட் த்ரீ பை டூ என்னது காஸ் முப்பது டிகிரி இஸ் ஈக்குவல் டு காஸ் டீட்டான் இருக்கும் ஸோ காசு காசு அடியாகிடும் ஸோ அப்போது டீட்டா இஸ் ஈக்குவல் டு முப்பது டிகிரி அப்படின்னு கிடச்சிரும் பட் இந்த ஆன்சருக்கு உங்கள் புக்கில் முப்பது டிகிரின்னு கண்டுபிடிக்காமல் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா டேரெக்டாக நம்மளுக்கு இதோட முடிச்சிருப்பாங்க காஸ்டீட்டாக இஸ்இக்குவல் டு த்ரீ பை டூ ரூட் த்ரீ அப்படின்னு முடிச்சுருப்பாங்க பட் ஆனால் இப்படி செஞ்சிங்கன்னா சில நேரத்தில் ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்க சொன்னால் நம்ம இதைத்தான் கண்டுபிடிச்சாகணும் ஸோ இதே கண்டுபிடிச்சிக்கோங்க ஸோ தேர்ட் ஆன்சர் பார்க்கலாம் இந்த கொஸ்டின் பாருங்களேன் புதுசாக சிம்பிளாக இருக்கிற மாதிரி தெரியும் பட் ஆனால் இது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன ஸ்ட்ரக்சர்னே தெரில பட் ஆனால் இது கார்டீசியன் ஸ்ட்ரக்சர் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி போன கார்டீசியன் ஃபார்முலா பார்த்துருப்போம் பாருங்கள் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஏ ஒன் பை பி ஒன் ஒய் மைனஸ் ஏ டூ பை பி டூ இஜெட் மைனஸ் ஏ த்ரீ பை பி த்ரீ இப்படி தான் எழுதியிருப்போம் ஸோ இதே ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எக்ஸு ஒய் இஜெட் மட்டும்தான் இருக்கணும் அதுவும் ப்ளஸ்ஸில் தான் இருக்கணும் அப்போது அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது இங்கே எக்ஸ் இருக்குது ஸோ எக்ஸ் பை இங்கே டூவை நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஒன் பை டூன்னு போட போகிறோம் ஸோ இந்த ஒன் பை டூ இங்கே மேலே வரும்போது தலைகிலேயே வந்து டூனு மாறும் அதே போல் தான் அப்போது இங்கே ப்ளஸ்ஸு தான் இங்கே ஒய் தான் இருக்குது ஸோ ஒய் பை த்ரீயை ஒன் பை த்ரீன்னு போட போகிறோம் இசுஈகல்டு இஜெட் மட்டும்தான் இருக்குது ஸோ பையில இந்த மைனஸ் ஒத்திக்கும் மைனஸ் ஒன்றுன்னு இப்படி தான் மாற்ற போகிறோம் இப்போது இதே மாதிரி மாற்றுங்கன்னா ஆறு ஒய் அப்போது எக்ஸ் பை ஒன் பை சிக்ஸ் இசல்டு ஒய் பை மைனஸ் மட்டும் இருந்தால் பைல மைனஸ் ஒன்று இங்கே பாருங்க மைனஸும் இருக்குது நம்பரும் இருக்குது ஸோ இஜட் பை நாளுக்கு பதிலாக ஒன் பை ஃபோர் போடுவோம் மைனஸை சேர்த்துக்கணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கார்டிசியன் ஸ்ட்ரக்சர் இங்கே பாருங்கள் இப்போது இங்கே எதுவுமே மைனஸில் இல்லை ஸோ அதாவது எக்ஸ் மைனஸ் ஏ ஒன் ஒய் மைனஸ் ஏ டூ அந்த மாதிரி இல்லை எக்ஸு ஒய் இஜெட் தான் இருக்குது ஸோ அதனால் நம்மளுக்கு நோ ப்ராப்ளம் ஏன்னால் நம்மளுக்கு இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா என்னது கோணத்துக்கு காஸ்டீட்டா இஸ் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் பி வெக்டர் டாட் டி வெக்டார் பை மாலஸ் பி வெக்டர் மாலஸ் டி வெக்டர் ஸோ நம்மளுக்கு பி டி மட்டும்தான் தேவை பி எங்கே இருக்கும் மொதல் ஈக்குவேஷனில் பையில டி எங்கே இருக்கும் ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு கீழே உள்ளது ஏன்னா இங்கே தான் பி ஒன் பி டூ பி த்ரீ அதே அதேபோல் இங்கேயும் பி ஒன் பி டூ பி த்ரீ தான் ஃபார்முலா ஸ்ட்ரக்சர் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பி வெக்டாரி சீக்கொல்ட்டு இதை தான் அழுது போகிறோம் ஒன் பை டூ ஐ கேப் அடுத்து இது என்னது மைனஸாக ப்ளஸ்ஸாக இங்கே ப்ளஸ் தான் இருக்கு ஸோ இங்கேயும் ப்ளஸ் தான் வரும் ஸோ அப்போ ப்ளஸ் ஒன் பை த்ரீ ஜே கேப் இங்கே மைனஸ் ஒன்று ஸோ மைனஸ் கே கேப்னு போகிறோம் அதே போல் டி வெக்டாரி சீக்கொல்ட்டு இந்த பாருங்கள் ஒன் பை சிக்ஸ் ஐ கேப் மைனஸ் ஒன்று ஸோ மைனஸ் ஜே கேப் மைனஸ் ஒன் பை ஃபோர் ஸோ மைனஸ் ஒன் பை ஃபோர் கே கேப் இதுதான் பி வெக்டார் டி வெக்டர் இது மூலிமா நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இப்போ பி வெக்டார் டி வெக்டார் கிடச்சிருச்சு இது மூலிமா நம்ம என்ன பண்ண போகிறோம் பி வெக்டார் டாட் டி வெக்டார் கண்டுபிடிக்கணும் ஸோ எப்போயும் போல் ஐக்கு முன்னாடி உள்ள நம்பரையும் ஐக்கு முன்னாடி உள்ள நம்பரையும் பெருக்கணும் ஸோ ஒன் பை டூ இன்டூ ஒன் பை சிக்ஸ் ஸோ ஈர் ஆராக பன்னெண்டு ஸோ பைல பன்னெண்டு வரும் ரெண்டுமே ப்ளஸ் ஸோ நோ சேஞ்சஸ் இங்கே அடுத்தது பாருங்க இங்கே ஒன் பை த்ரீ இங்கே மைனஸ் ஒன்று ஸோ மைனஸ் ஒன் பை த்ரீனு வரும் அடுத்தது இங்கே மைனஸ் ஒன்று இங்கே மைனஸ் ஒன் பை ஃபோர் ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகி அடுத்து ஒன் பை ஃபோர் அப்படியே எழுதிடலாம் ஸோ இதுக்கு நம்ம எல்சிஎம் அதாவது மீச்சிமாக எடுக்க போகிறோம் ஸோ எல்லாமே மொத்தமாக பன்னெண்டு பைல வரணும் ஸோ இப்போ பன்னெண்டு போட்டோம் இங்கே பன்னெண்டு தான் இருக்குது ஸோ அப்படியே ஒன்றை போட்டுக்கலாம் இங்கே மூணு இருக்குது முன்னாங்காக பன்னெண்டு ஸோ மேலையும் நாலால் பெருக்கிறோம் ஸோ அப்போ மைனஸ் நாலு இங்கே நாலு இருக்குது நான் மூணாக பன்னெண்டு ஸோ மேலேயும் மூணாவில் பெருக்கிறோம் இங்கே அப்போ ஒரு மூணு மூணு ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ் இப்போ பாருங்கள் ஒன்றிலிருந்து மைனஸ்னால் கழிக்கிறோம் ஸோ இப்போ மைனஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ பை டுவெல் அப்படின்னு கிடைக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் த்ரீயும் ப்ளஸ் த்ரீயையும் சேர்க்கும் போது ஜீரோ பை டுவெல் அப்படின்னு கிடைக்கும் அப்போ ஜீரோவை எதாவது வகுத்தாலும் ஜீரோ தான் அப்போது பி வெக்டர் டாட் டி வெக்டரோட வேல்யூ ஜீரோன்னு கிடைக்குது ஸோ அப்போது இதுக்கு மால்லஸ் பி வெக்டர் டாட் டி வெக்டர் எடுத்தாலும் மாலஸ் ஜீரோ ஜீரோ தான் ஸோ அப்போ இங்கே ஜீரோ கிடைச்சிருச்சி அப்போ பாருங்க காஸ்டீட்டா இஸ் ஈக்குவல்டு மாலஸ் ஆஃப் பி வெக்டர் டாட் டி வெக்டார் பை மாலஸ் பி வெக்டார் மாலஸ் டி வெக்டார் ஸோ இங்கே மட்டும் ஜீரோ போட்டால் இப்போ பாருங்க இங்கே ஜீரோ போட்டு பையில் மாலஸ் பி வெக்டார் மாலஸ் டி வெக்டார்னு போட்டாலும் ஜீரோவை எதால் வகுத்தாலும் ஜீரோ தான் அப்போது காஸ்ட் ஈட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு ஜீரோ தான் கிடைக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காசு ஜீரோ எப்போ இருக்கும் காஸ் தொண்ணூறு டிகிரி ஸோ காஸ்ட் ஈட்டா இஸ் ஈக்குவல்டு காசு தொண்ணூறு டிகிரி ஸோ காசு காசு அடியானா நம்மளுக்கு டீட்டாவோட வேல்யூ தொண்ணூறு டிகிரின்னு கிடைக்கும் ஸோ இதுதான் இந்த தேர்ட் சம்குரிய ஆன்சர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும் பட் ஆனால் என்னென்னா எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சிம்பிளாக சொல்லணும்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலே போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பீ இன்ஸ்டியூட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பை பை